Welcome dear friends to this new video lecture on higher education in India, especially the policies, governance and administration of higher education in India. இந்தியாவில் உயர்கல்வியின் கொள்கைகள், ஆளுகை மற்றும் நிர்வாகத்தை பற்றிய சில தகவல்கள் மற்றும் சில கேள்விகள், பதில்கள், விளக்கங்கள். ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா பிளேஸ் அ பிவோட்டல் ரோல் இன் ஷேப்பிங் த நேஷன்ஸ் ஃபியூச்சர் பை ப்ரொடியூசிங் ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்சஸ், driving innovation and fostering economic growth. It is essential for a country with a population of over 1.3 billion, 130 crores, and aspirations of becoming a global knowledge hub. அறிவு மையம், உலகளவில் அறிவு மையம். However, the landscape of higher education in India is complex, facing challenges related to access, quality and governance. அப்படி என்றால் என்ன? திறமையான மனித வளங்களை உருவாக்குதல், புதுமைகளை உருவாக்குதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதிலே இந்தியாவில் உயர்கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. நோ டவுட் அபவுட் இட். 1.3 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை, அதாவது 130 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு மற்றும் உலகளாவிய அறிவு மையமாக மாறுவதற்கான நோக்கங்களுக்கு இது அவசியம். அதாவது ஒரு உலகளாவிய அறிவு மையம் மாறுவதற்கான விருப்பம், ஏன்னா இது அவசியமான ஒன்றாக இன்று கருதப்படுகிறது. இருப்பினும் இந்தியாவில் உயர்கல்வியினுடைய நிலப்பரப்பு சிக்கலாக இருக்கிறது. அணுகல், தரம் மற்றும் நிர்வாகம் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளுகிறது. அக்சஸ், குவாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், எவ்வாறு உள்ளே நுழைவது, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்குள் சேர்வது, தரம் என்ன, அதனுடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்பதிலெல்லாம் சில சவால்கள் இருக்கின்றன. ஹிஸ்டாரிக்கல் ஓவர் வியூ ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்தியாஸ் ட்ரெடிஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டேட்ஸ் பேக் டு ஏன்ஷியன்ட் டைம்ஸ் வித் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் லைக் நாலந்தா அண்ட் தக்ஷசீலா. However, the modern higher education system began to take shape during British colonial rule. இந்தியாவில் உயர்கல்வியின் வரலாற்று கண்ணோட்டம். இந்தியாவினுடைய உயர்கல்வி பாரம்பரியம் நாலந்தா மற்றும் தக்ஷசீலா போன்ற பல்கலைக்கழகங்களை நிறுவியதன் மூலம் பண்டைய காலங்களிலிருந்து தொடங்குகிறது. இருப்பினும் நவீன உயர்கல்வி முறை பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் போது வடிவம் பெற தொடங்கியது என்று சொல்லலாம். The British introduced institutions like the University of Calcutta, established in 1857, and the University of Mumbai, established in 1957, which became the foundations of India's higher education system. India's leaders have recognized the importance of higher education in nation building, leading to the establishment of several prestigious institutions like the Indian Institutes of Technology, IITs, and the Indian Institutes of Management, IIMS. ஆங்கிலேயர்கள் கல்கத்தா பல்கலைக்கழகம் 1857 நிறுவியது மற்றும் மும்பை பல்கலைக்கழகம் 1857 நிறுவப்பட்டது போன்ற நிறுவனங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இது இந்தியாவினுடைய உயர்கல்வி முறையின் அடித்தளமாக மாறியது. சுதந்திரத்துக்கு பின் இந்தியாவினுடைய தலைவர்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதிலே உயர்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அங்கீகரித்தார்கள். அதாவது மூன்று பல்கலைக்கழகங்கள்னா மும்பை, சென்னை மற்றும் கல்கத்தா. ஏன்னா முதல் துவக்கத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடங்கிய மிக முக்கியமான பல்கலைக்கழகம், அதுதான் அந்த உயர்கல்விக்கு அடித்தளமாக விளங்கியது. பாலிசிஸ் இன் ஹையர் எஜுகேஷன். எஜுகேஷன் பாலிசி, த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020 இஸ் த லேட்டஸ்ட் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் எய்ம்ட் அட் டிரான்ஸ்ஃபார்மிங் தி இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். It envisions a holistic, flexible and multidisciplinary education system that focuses on critical thinking, creativity and skill development. The NEP 2020 emphasizes the integration of technology, multidisciplinary education and a liberal arts approach to learning.
உயர்கல்வியில கொள்கைகள் என்றால் என்ன? கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது இந்திய கல்வி முறையை மாற்றுவதை நோக்கமாக கொண்ட சமீபத்திய கொள்கை கட்டமைப்பு. இது விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு முக்கியமான, ஒரு முழுமையான, நெகிழ்வான மற்றும் பலதரப்பட்ட கல்வி முறையை இது கற்பனை செய்கிறது, அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்திருக்கிறது. NEP 2020 தொழில்நுட்பத்தினுடைய ஒருங்கிணைப்பு பலதரப்பட்ட கல்வி மற்றும் கற்றலுக்கான தளராத தாராளவாத கலை அணுகுமுறை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. அப்படி என்ற சொன்னால் என்ன, NEP எம்எஸ்எஸ் தி இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி, மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் லிபரல் ஆர்ட்ஸ் அப்ரோச் டு லேர்னிங், தாராளவாத கலை அணுகுமுறை. அதாவது எதை வேணாலும் எடுத்துக்கலாம், அது இந்த பாடத்தை படிக்கலாம், இந்த பாடத்தை அதாவது ஆர்ட்ஸ்லேருந்து சயின்ஸ் பாடத்தை ஒன்று எடுத்துக்கலாம், சயின்ஸில் உள்ளவங்க ஆர்ட்ஸ்லேருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கலாம், அதுதான் தாராளவாத கலை அணுகுமுறை, லிபரல் ஆர்ட்ஸ் எஜுகேஷன். தென் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ரிசர்வேஷன்ஸ் ஃபார் ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ் சச் அஸ் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் பாலிசி. Affirmative action policies have been implemented to ensure greater access and a representation of marginalized communities in higher education institutions. Financial aid and scholarships. Several government and private organizations provide scholarships and financial aid to deserving students to make higher education more accessible, including the Prime Minister's Scholarship Scheme and the National Scholarship Portal. அதாவது இந்த affirmative action என்பது உறுதியான நடவடிக்கை. பட்டியல் சாதிகள், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் போன்ற வரலாற்று ரீதியாக பின்தங்கிய குழுக்களுக்கான இடஒதுக்கீடுகள் உயர்கல்வி கொள்கையினுடைய ஒருங்கிணைந்த பகுதி. உயர்கல்வி நிறுவனங்களில் ஒதுக்கப்பட்ட சமூகங்களுடைய அதிக அணுகல், அதிகமாக வந்து சேருதல் மற்றும் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய உறுதியான செயல் கொள்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. நிதி உதவி மற்றும் உதவித்தொகை, இதை பற்றி என்ன சொல்கிறோம் என்றால், பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பிரதம மந்திரியுடைய உதவித்தொகை திட்டம் மற்றும் தேசிய உதவித்தொகை போர்ட்டல் உட்பட உயர்கல்வியை மேலும் அணுகக்கூடிய வகையில் தகுதியான மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் நிதி உதவிகளை வழங்குகின்றன. தென் கவர்னன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை ஆளுதல், அதை மேலாண்மை செய்தல் ஆளுதல். த கவர்னன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா இன்வால்வ்ஸ் மல்டிபிள் லேயர்ஸ் இன்க்ளூடிங் சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட், த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஃபார்மலி த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், நவ் இட் ஹஸ் பிகம் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இட் ஃபார்முலேட்ஸ் பாலிசிஸ் அண்ட் அலோகேட்ஸ் ரிசோர்ஸஸ் டு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரெகுலேட்டரி பாடிஸ் லைக் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGC and All India Council for Technical Education AICTE oversee and maintain the standards of higher education. தமிழிலே இதை எப்படி சொல்வது, உயர்கல்வி நிர்வாகம். இந்தியாவில் உயர்கல்வி நிர்வாகமானது மத்திய, மாநில மற்றும் நிர்வாண அதிகாரிகள் உட்பட பல அடுக்குகளை உள்ளடக்கியிருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரை கல்வி அமைச்சகம், முன்னர் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் என்று அழைக்கப்பட்டது, இப்பொழுது கல்வி அமைச்சகம் என்று அழைக்கப்படுகிறது. இது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கொள்கைகளை வகுத்து வளங்களை ஒதுக்குகிறது. பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் AICTE போன்ற ஒழுங்குமுறை அமைப்புகள் உயர்கல்வியினுடைய தரத்தை மேற்பார்வை செய்து பராமரிக்கின்றன. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், Each state has its own department of higher education responsible for regulating and funding state universities and colleges. They often have the power to set state-specific policies and regulations. மாநில அரசுகள், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் சொந்த உயர்கல்வித்துறை இருக்கிறது. மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நிதி அளிப்பதற்கும் மாநில அரசு பொறுப்பு வகிக்கிறது. அவர்கள் பெரும்பாலும் மாநில குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை அமைக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளனர். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் த அத்தாரிட்டி டு ரெகுலேட் ஆல் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தென் அட்டானமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அட்டானமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், தன்னாட்சி.
autonomy of higher education institutions. Many higher education institutions in India, such as universities and colleges, have varying degrees of autonomy. Autonomy enables them to design their own curriculum, assessment methods, and administrative structures. However, they will operate under the broad guidelines provided by the central and state governments. உயர்கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி, அதாவது இந்தியாவில் உள்ள பல உயர்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் பல்வேறு அளவிலான சுயாட்சியை, சுதந்திரத்தை கொண்டுள்ளன. சுயாட்சி அவர்கள் தன்னாட்சியை கொண்டுள்ளனர். தன்னாட்சி அவர்கள் சொந்த பாடத்திட்டம், மதிப்பீட்டு முறைகள் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை வடிவமைக்க உதவுகிறது. இருப்பினும் அவை இன்னும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கிய பரந்த வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகின்றன. Then regulatory bodies, besides the UGC and AICTE, there are various regulatory bodies for specialized fields such as the Medical Council of India, MCI, and the Bar Council of India, BCI. These bodies maintain standards and regulate institutions and programs in their respective domains. ஒழுங்குமுறை அமைப்புகள், அதாவது யூஜிசி மற்றும் ஏஐசிடிஇ தவிர இந்திய மருத்துவ கவுன்சில் எம்சிஐ மற்றும் இந்திய பார் கவுன்சில் பிசிஐ போன்ற சிறப்பு துறைகளுக்கான பல்வேறு ஒழுங்குமுறை அமைப்புகள் உள்ளன. இந்த அமைப்புகள் தரநிலைகளை பராமரிக்கின்றன, குவாலிட்டி அஷூரன்ஸ், தரநிலைகளை பராமரிக்கின்றன மற்றும் அந்தந்த களங்களில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் திட்டங்களை ஒழுங்குபடுத்துகின்றன. So, ஒழுங்குமுறை அமைப்புகள். What are the challenges in higher education governance? Bureaucracy and red tape. The higher education sector in India often grapples with the bureaucratic hurdles and cumbersome administrative processes leading to delays and inefficiencies. அதாவது உயர்கல்வி நிர்வாகத்தில் உள்ள சவால்கள், அதிகாரத்துவம் மற்றும் சிவப்பு நாடா என்று சொல்வார்கள், ரெட் டேபிசம். இந்தியாவில் உயர்கல்வித்துறை பெரும்பாலும் அதிகாரத்துவ தடைகள் மற்றும் சிக்கலான நிர்வாக செயல்முறைகளால் தாமதங்கள் மற்றும் திறமையின்மைக்கு வழிவகுக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். அடுத்து குவாலிட்டி அஷூரன்ஸ், என்ஷூரிங் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் அக்ராஸ் டைவர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் அ சேலஞ்ச். சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரகிள் டு மீட் அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் லீடிங் டு டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷன் குவாலிட்டி. தர உத்தரவால் பல்வேறு நிறுவனங்களின் நிலையான மற்றும் உயர்தர கல்வியை உறுதி செய்வது ஒரு சவாலாக இருக்கிறது. சில நிறுவனங்கள் கல்வி தரத்தை பூர்த்தி செய்ய போராடுகின்றன, இது கல்வி தரத்தில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கிறது. தென் ஃபேக்கல்டி ஷார்ட்டேஜ், மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஃபேஸ் அ ஷார்ட்டேஜ் ஆஃப் குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி விச் அஃபெக்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஆசிரியர் பற்றாக்குறை, ஃபேக்கல்டி ஷார்ட்டேஜ். பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன, இது கல்வியின் தரத்தை பாதிக்கிறது. ஃபேக்கல்டி ஷார்ட்டேஜ், ஆசிரியர் குறைவு. ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன், டிஸ்பைட் ஹேவிங் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்சஸ் இன் ப்ரொமோட்டிங் கட்டிங் எட்ஜ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் டியூ டு இன்சஃபிஷியன்ட் ஃபண்டிங், அவுடேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லிமிட்டெட் இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷன். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு, ஏராளமான நிறுவனங்கள் இருந்தாலும் போதிய நிலையில்லாத காலாவதியான உள்கட்டமைப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட தொழில்துறை கல்வித்துறை ஒத்துழைப்பு காரணமாக அதிநவீன ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதில் இந்தியா சவால்களை எதிர்கொள்கிறது. அடுத்து ஆக்சஸ் டிஸ்பாரிட்டிஸ், ரூரல் அர்பன், ஜெண்டர் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் இன் ஆக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் பெர்சிஸ்ட். This results in unequal opportunities for students from marginalized backgrounds. அணுகல் வேறுபாடுகள், வந்து சேரக்கூடிய, அதாவது வந்து சேர்வதற்கான சில வேறுபாடுகள். உயர்கல்விக்கான அணுகலிலே கிராமப்புற, நகர்ப்புறம், பாலின மற்றும் சமூக பொருளாதார வேறுபாடுகள் தொடர்கின்றன. இது விளிம்பு நிலை பின்னணியில் உள்ள மாணவர்களுக்கு சமமற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. தன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா இஸ் அ காம்ப்ளெக்ஸ் வெப் ஆஃப் அகடமிக், ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட் உயர்கல்வி நிறுவன, அதாவது கீ எலமெண்ட்ஸ், அதாவது மிக முக்கியமான அந்த
எலமெண்ட்ஸ், ஏன்னா உறுப்புகளை நான் கீழ்கட்டாக சொல்லலாம். உயர்கல்வி நிர்வாகம், இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் நிர்வாகம் என்பது கல்வி, நிதி மற்றும் நிர்வாக செயல்பாடுகளுடைய சிக்கலான வலையாக இருக்கிறது. நிர்வாகத்தின் முக்கிய கூறுகளாக இவற்றை சொல்லலாம். அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன், திஸ் இன்வால்வ்ஸ் அ கரிக்குலம் டிசைன், டீச்சிங், அசஸ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ். டீன்ஸ், ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மேனேஜ் அகாடமிக் அஃபேர்ஸ். கல்வி நிர்வாகம், இது பாடத்திட்ட வடிவமைப்பு, கற்பித்தல், மதிப்பீடு மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. டீன்கள், துறைகளுடைய தலைவர்கள் மற்றும் ஆசிரிய உறுப்பினர்கள் கல்வி விவகாரங்களை நிர்வகிக்கின்றன. ஸோ இது அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன். தேர் இஸ் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் பட்ஜெட்டிங், ரிசோர்ஸ் அலோகேஷன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபினான்ஷியல் எய்டு டிஸ்ட்ரிபியூஷன். யூனிவர்சிட்டிஸ் ஹாவ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் ஃபண்ட்ஸ். நிதி நிர்வாகம், நிதி மேலாண்மை என்பது பட்ஜெட், வள ஒதுக்கீடு, கட்டண அமைப்பு மற்றும் நிதி உதவி விநியோகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. நிதியை நிர்வகிப்பதற்கு பொறுப்பான நிதித்துறைகள் பல்கலைக்கழகங்களை நிதித்துறையோ பல்கலைக்கழகங்களை கொண்டுள்ளன. பொறுப்பான நிதித்துறைகளை கொண்டு பல்கலைக்கழகங்கள் விளங்குகின்றன என்று சொல்லலாம். அடுத்து ஸ்டூடெண்ட் சர்வீசஸ், திஸ் இன்க்ளூட்ஸ் அட்மிஷன், கவுன்சிலிங், பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர். யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஹவ் டெடிக்கேட்டட் ஆஃபீஸஸ் ஃபார் தீஸ் சர்வீசஸ். ஸ்டூடெண்ட் சர்வீஸ், மாணவர் சேவைகள், இது சேர்க்கை ஆலோசனை, மாணவர் சேர்க்கை ஆலோசனை, மாணவர் வேலைவாய்ப்பு சேவைகள் மற்றும் மாணவர் நலன் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸ்டூடெண்ட் சர்வீசஸ், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இந்த சேவைகளுக்காக சில சிறப்பான அலுவலகங்களை கொண்டிருக்கின்றன. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், என்ஷூரிங் தட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாவ் த நெசசரி ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைப்ரரிஸ், லெபார்டரிஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் அ க்ரூஷியல் பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகள், நிறுவனங்களுக்கு தேவையான பகுதிக உள்கட்டமைப்பு, நூலகங்கள், ஆய்வகங்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை நிர்வாகத்தின் ஒரு முக்கிய பகுதியாக உள்ளன. தென் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மஸ்ட் ஃபாலோ வேரியஸ் லாஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளையன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ். திஸ் இன்க்ளூட்ஸ் ரிப்போர்ட்டிங் டு ரெகுலேட்டர் பாடிஸ் அண்ட் அட்ரஸிங் கிரீவன்சஸ். சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை இணக்கம், உயர்கல்வி நிறுவனங்கள் பல்வேறு சட்டங்கள், விதிமுறைகள் மற்றும் இணக்க தேவைகளுக்கு உட்பட வேண்டும். ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு புகார் அளித்தல் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்தல் ஆகியவை இதில் அடங்கும். லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ். அடுத்து சேலஞ்சஸ் அண்ட் இமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ், சவால்கள் அல்லது எதிர்வருகின்ற அந்த போக்குகள், எதிர்கால போக்குகள். Financial sustainability, many institutions face the financial pressures due to a rising cost, reduced government funding and changing demographics. Balancing budgets while maintaining equality is a perennial challenge. அதாவது சவால்கள் மற்றும் வளர்ந்து வரும் போக்குகள் பற்றி சொல்லுகின்ற பொழுது, நிதி நிலைத்தன்மை, உயரும் செலவுகள், குறைக்கப்பட்ட அரசாங்க நிதி மற்றும் மக்கள் தொகை மாற்றத்தின் காரணமாக பல நிறுவனங்கள் நிதி அழுத்தங்களை எதிர்கொள்ளுகின்றன. தரத்தை பராமரிக்கும் அதே வேளையில் பட்ஜெட்டுகளை சமநிலைப்படுத்துவது ஒரு வற்றாத சவால், ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது. டெக்னாலஜி இன்டெகிரேஷன், தி இன்டெகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி இன் எஜுகேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் அண்ட் தி ஆன்லைன் லேர்னிங் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த வே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆப்ரேட் அண்ட் டெலிவர் இன்ஸ்ட்ரக்ஷன். டெக்னாலஜி இன்டெகிரேஷன், தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, கல்வி நிர்வாக செயல்முறைகள் மற்றும் ஆன்லைன் கற்றல் ஆகியவற்றில் தொழில்நுட்பத்தினுடைய ஒருங்கிணைப்பு உயர்கல்வி நிறுவனங்கள் செயல்படும் மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்கும் முறையை மாற்றுகிறது. அதாவது செயல்படுகிற தன்மையை மாற்றிவிடுகிறது தொழில்நுட்பத்தினுடைய ஒருங்கிணைப்பு. தென் குளோபலைசேஷன், இன்டர்நேஷனலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் ஆர் ரீஷேப்பிங் ஹையர் எஜுகேஷன் பாலிசிஸ் ரிலேட்டட் டு இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ். Student mobility and transactional education are gaining importance. அதாவது உலகமயமாக்கல், சர்வதேசமயமாக்கல், அதாவது சர்வதேசமயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் உயர்கல்வியை மறு வடிவமைத்து வருகின்றன. சர்வதேச கூட்டாண்மை, அதாவது இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப், சர்வதேச கூட்டாண்மை, மாணவர் இயக்கம், ஸ்டூடெண்ட்
மொபிலிட்டி மற்றும் நாடு கடந்த கல்வி தொடர்பான கொள்கைகள், அதாவது டிரான்சாக்ஷனல் எஜுகேஷன், இவை எல்லாமே இன்று உயர்கல்வியில் முக்கியத்துவம் பெறுகின்றன. குளோபலைசேஷன், உலகமயமாக்கலுடைய விளைவாகும். அடுத்து டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். There is an increasing emphasis on diversity and inclusion policies, ensuring that underrepresented groups have equitable access to education and that the curriculum reflects diverse perspectives. பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கம், diversity and inclusion. பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கிய கொள்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாரையும் உயர்கல்வியிலே சேர்ப்பது, யாரையும் ஒதுக்கி, அதாவது அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் அல்லது ஆண் பெண் என்ற வித்தியாசங்கள், பணக்காரன் ஏழை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கம், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நிலை உயர்கல்வியில் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கிய கொள்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. குறைவான பிரதிநிதித்துவம் கொண்ட குழுக்கள் கல்விக்கு சமமான அணுகலை கொண்டிருப்பதையும், பாடத்திட்டம் பல்வேறு முன்னோக்குகளை பிரதிபலிக்கிறது என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. Then accountability and assessment. The demand for accountability is growing and assessment practices are becoming more data-driven, with an emphasis on learning outcomes and student success. அப்படி என்றால் என்ன? பொறுப்பு கூறல், பொறுப்பு எடுத்துக்கொள்ளுதல் மற்றும் மதிப்பீடு. பொறுப்பு கூறலுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. பொறுப்பாக இருத்தல், அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பாக இருத்தல் இருப்பதனுடைய தேவை அதிகரித்து வருகிறது. மேலும் கற்றல் முடிவுகள் மற்றும் மாணவர்களுடைய வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் மதிப்பீட்டு நடைமுறைகள் தரவு சார்ந்ததாக மாறி வருகின்றன. அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட். Then environmental sustainability. Institutions are focusing on sustainability policies, not only in their academic programs, but also in their administrative practices and campus operations. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, environmental sustainability. நிறுவனங்கள் தங்கள் கல்வி திட்டங்களில் மட்டுமல்ல, நிர்வாக நடைமுறைகள் மற்றும் வளாக செயல்பாடுகளிலும் நிலைத்தன்மை கொள்கைகளில் கவனம் செலுத்துகின்றன. சில கேள்விகளை நாம் முன்னெடுப்போம். Question number 1, what is the primary purpose of accreditation in higher education? The மதிப்பிடுதல், உயர்கல்வியில் அங்கீகாரம் தருதுன்னா அக்ரெடிடேஷன், அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஜென்ரேட்டிங் ரெவன்யூ, என்ஷூரிங் குவாலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, லிமிட்டிங் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட், ப்ரொமோட்டிங் காம்படிஷன். எது சரியான பதில் என்றால் என்ஷூரிங் குவாலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. Accreditation in higher education is primarily aimed at ensuring quality and accountability by evaluating institutions' academic programs, governance and administration to ensure they meet established standards. உயர்கல்வியில் அங்கீகாரம் என்பது முதன்மையாக நிறுவனங்களுடைய கல்வி திட்டங்கள் மற்றும் நிர்வாகத்தை மதிப்பிடுவதன் மூலம் தரம் மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இரண்டாவது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் அ யூனிவர்சிட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அகடமிக் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட், ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங், ரிசர்ச் அண்ட் பப்ளிஷிங். ஸோ விச் இஸ் நாட் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் நிச்சயமாக இருக்கிறது, ரிசர்ச் அண்ட் பப்ளிஷிங் மிக முக்கியமானது, இதெல்லாம் இருக்கிறது. நாட் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், எல்லாமே இருக்கிறாலும் எது வந்து பிரைமரி ஃபங்க்ஷன், முதன்மையான அலுவல் இல்லை என்று சொன்னால் அது ரிசர்ச் அண்ட் பப்ளிஷிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டி என்பது நிர்வாகத்தை சார்ந்தது, ரிசர்ச் அண்ட் பப்ளிஷிங் என்பது அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை சார்ந்தது, பேராசிரியர்களை சார்ந்தது. வைல் ரிசர்ச் அண்ட் பப்ளிஷிங் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் அட் யூனிவர்சிட்டிஸ், தே ஆர் டிபிக்கலி கண்டக்டட் பை ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், நாட் தி அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து ஆராய்ச்சி, அதைத்தான் சொல்கிறோம், ஆராய்ச்சி மற்றும் வெளியீடு ஆகியவை பல்கலைக்கழகங்களில் முக்கியமான செயல்பாடுகளாக இருந்தாலும் அவை பொதுவாக ஆசிரியர் உறுப்பினர்களால் நடத்தப்படுகின்றன, நிர்வாகம் அல்ல. What is the purpose of a tenure system in higher education? பணிக்கால அமைப்பு, பணிக்கால அமைப்பு.
இத்தனை ஆண்டுகள் வேலை செய்யலாம், 58-60 வரைக்கும் வேலை செய்யலாம்ங்கிறது தான் அந்த டெனூர் சிஸ்டம்மின் ஹையர் எஜுகேஷன். பேராசிரியர்கள் இத்தனை ஆண்டுகள் பணிபுரியலாம், அதற்கு பின்பு ஓய்வு பெற வேண்டும் என்ற அந்த செயல் திட்டமெல்லாம் டெனூர் சிஸ்டம்மின் ஹையர் எஜுகேஷன். Is it to reduce faculty salaries, to ensure long-term job security for faculty, to encourage faculty turnover, to increase faculty workload. What is the purpose of tenure system? அதாவது பணியின் போது தாங்கள் அகற்றப்பட்டு விடுவோமோ என்ற பயமில்லாமல் பணிபுரிகின்ற பொழுது தான் அவருடைய படைப்பு தன்மை மிளிரும். அதற்காகத்தான் இந்த டெனூர் சிஸ்டம் இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறது. த பர்பஸ் ஆஃப் த டெனூர் சிஸ்டம் இஸ் டு ப்ரொவைட் அ லாங் டேர்ம் ஜாப் செக்யூரிட்டி ஃபார் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், அலவிங் தம் அகடமிக் ஃப்ரீடம் டு பர்சூ ரிசர்ச் அண்ட் டீச்சிங் விதவுட் ஃபியர் ஆஃப் டிஸ்மிஸல். பணிக்கால அமைப்பினுடைய நோக்கம் ஆசிரிய உறுப்பினர்கள் நீண்ட கால வேலை பாதுகாப்பை வழங்குவது, பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு பயப்படாமல் ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தலை தொடர கல்வி சுதந்திரத்தை இது அனுமதிக்கிறது. இந்த பணிக்கால அமைப்பு டெனூர் சிஸ்டம் இன் ஹையர் எஜுகேஷன். இன் ஷேர்டு கவர்னன்ஸ், ஹூ டிபிக்கலி ஹேஸ் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இன் அ யூனிவர்சிட்டி? அப்படி என்றால் என்ன ஷேர்டு கவர்னன்ஸ் என்று பயிரப்பட்ட ஆளு அதில் முடிவெடுப்பதில் யார் அதில் இன்வால்வ், அந்த டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி பயிரப்பட்ட அந்த ஆளுகையில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால், ஷேர்டு கவர்னன்ஸ் இன்வால்வ்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் ஃபேக்கல்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் ட்ரஸ்டீஸ் இன் மேக்கிங் டெசிஷன்ஸ். பயிரப்பட்ட ஆளுகை என்பது முடிவெடுப்பதில் ஆசிரியர்கள், நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர்களுக்கு இடையே ஒரு சமநிலையை உருவாக்குகிறது. அதான் ஷேர்டு கவர்னன்ஸ், பயிரப்பட்ட ஆளுகை. Which term describes the process of colleges and universities admitting a diverse range of students from various backgrounds and demographics? Which term describes the process of colleges and universities admitting a diverse range of students? எல்லா மாணவ கண்மணிகள், ஏழை பணக்காரன் எந்த இதையும் பார்க்காமல் அனுமதிக்கூடியவர்கள், எல்லா பேக்ரவுண்ட், எல்லா குடும்ப பின்னணியை கொண்டவர்களுக்கும், எல்லா ரூரல் அர்பன் என்ற டெமோக்ராஃபி எந்த இடத்திலிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முறைக்கு பெயர் என்ன? விச் டேம் டிஸ்கிரைப்ஸ் தட் ப்ராசஸ்? தட் இஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், கரெக்ட் ஆன்சர். நாட் ஸ்டாண்டர்டைசேஷன், ஸ்டாட்டிஃபிகேஷன் தான் வேறுபாடு காட்டுது. ஸ்டாட்டிஃபிகேஷன் பிரித்து வைத்தல், செக்ரிகேஷன் பிரித்து வைத்தல், ஸ்டாண்டர்டைசேஷன் தரப்படுத்தல் அல்ல, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் உறுதியான கொள்கை தான் எல்லாரையும் உயர்கல்வியிலே ஒன்று சேர்க்கிறது. இது அரசு செய்யக்கூடிய ஒரு பணி. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இஸ் அ பாலிசி தட் ப்ரமோட்ஸ் டைவர்சிட்டி பை கன்சிடரிங் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ரேஸ், ஜெண்டர் ஆர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன் தி அட்மிஷன் ப்ரோசஸ். உறுதியான நடவடிக்கை என்பது சேர்க்கை செயல்முறைகளில் இனம், பாலினம் மற்றும் சமூக பொருளாதார நிலை போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் கொள்கையாக இருக்கிறது. வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் அன் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் மிஷன் ஸ்டேட்மெண்ட்? மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வது பணி அறிக்கை நிறுவனத்துடைய குறிக்கோள். வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் அன் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட்? சாரி, what is the primary purpose of academic institution? Mission statement: to outline the university's marketing strategy, to summarize the history of the institution, to articulate the institution's goal and values. முக்கியமானது to articulate the institution's goal and values. அதுதான் சரியான பதில். The mission statement articulates the institution's goals, values and core purpose. ஒரு பணி அறிக்கை என்பது நிறுவனத்துடைய குறிக்கோள், மதிப்புகள் மற்றும் முக்கிய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அதுதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுவோம். டு ஆர்டிகுலேட் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ யூனிவர்சிட்டி ஓம்புட்ஸ்மேன் டு லீட் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட், டு ஓவர்சி அத்லெட்டிக் ப்ரோக்ராம், டு மீடியேட் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட்ஸ், டு மேனேஜ் தி அட்மிஷன் ப்ராசஸ்? A university ombudsman serves as a neutral, independent party who helps mediate disputes and resolve conflicts within the university community. அதாவது ஒரு பல்கலைக்கழக குறை தீர்ப்பாளர் தான்
யூனிவர்சிட்டி ஓம்பட்ஸ்மேன் என்று சொல்லுவோம். ஒரு பல்கலைக்கழக குறை தீர்ப்பாளர், ஒரு பல்கலைக்கழக குறை தீர்ப்பாளர் நடுநிலையான சுயாட்சியோடு பணிபுரியார், சுயாதீனமாக பணிபுரிகிறார். அவர் பல்கலைக்கழக சமூகத்தில் உள்ள மோதல்களை மத்தியஸ்தம் செய்யவும் மற்றும் மோதல்களை தீர்க்கவும் உதவுகிறார். What is the primary purpose of accreditation in higher education? Generating review, ensuring quality and accountability, political advocacy, research promotion. Ensuring quality and accountability. Accreditation in higher education primarily serves to ensure the quality and accountability of educational institutions. உயர் கல்விக்கான அங்கீகாரம் முதன்மையாக கல்வி நிறுவனங்களில் தரம் மற்றும் பொறுப்புணர்வை உறுதிப்படுத்த உதவுகிறது. அடுத்து, what is a shared governance in higher education? A policy that encourages faculty to govern all aspects of the institution. A policy that centralizes all decision-making power with the administration. A collaborative approach where faculty, staff and administration share responsibility for decision-making. A policy that eliminates faculty involvement in governance. It's a collaborative approach where faculty, staff and administration share responsibility for decision-making. Adithan shared governance. So shared governance involves collaboration among faculty, staff and administration in decision making. பகிரப்பட்ட நிர்வாகம் என்பது முடிவெடுப்பதில் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பை உள்ளடக்கியது. What is the primary role of a university's board of trustees? Is a teaching and research, student counseling and support, financial oversight and governance, curriculum development. It is financial oversight and governance. The primary role of a university's board of trustees is to provide financial oversight and governance. ஒரு பல்கலைக்கழகத்துடைய அறங்காவலர் குழுவினுடைய முதன்மை பங்கு நிதி மேற்பார்வை மற்றும் நிர்வாகத்தை வழங்குதல். அடுத்து, வாட் இஸ் அ கிரெடிட் அவர் இன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? கிரெடிட் அவர் a measure of faculty workload, a unit of currency used to pay tuition, a standardized unit of academic credit for courses, a measure of student engagement in extracurricular activities. It is a standard unit of academic credit for courses. A credit hour is a standardized unit of academic credit used to quantify the educational value of courses, and it is important for determining student progress and degree requirements. ஒரு கிரெடிட் அவர் என்பது படிப்புகளுடைய கல்வி மதிப்பை கணக்கிடுவதற்கு பயன்படும். சில சமயத்தில் 4 கிரெடிட் கோர்ஸ் என்று சொல்வார்கள். சைக்காலஜி போன்ற பாடங்களுக்கெல்லாம் 4 அல்லது 3 கிரெடிட் தருவார். அந்த படிப்பினுடைய முக்கியத்துக்காக தரப்படக்கூடிய அந்த கிரெடிட் அவர்ஸ், ஒரு கிரெடிட் அவர்ஸ் 15 மணிகள் என்று சொன்னால் 3 கிரெடிட் அவர்ஸ் என்று 3 கிரெடிட் என்று சொல்லிட்ட போது 45 மணிகள். இவ்வாறு ஒரு தரப்படுத்தப்பட்டு அழகாக இந்த கிரெடிட் அவர் இருக்கிறது. இது மாணவர் முன்னேற்றம் மற்றும் பட்டப்படிப்பு தேவைகளை தீர்மானிப்பதற்கு முக்கியமானது. What is the primary regulatory body responsible for higher education in India? UGC, the University Grants Commission, is the apex regulatory body for higher education in India. University Grants Commission, UGC, இந்தியாவில் உயர் கல்விக்கான உச்ச ஒழுங்குமுறை அமைப்பாகும், உயர்ந்த ஒழுங்குமுறை அமைப்பு. Which committee recommended the establishment of IITs in India? Kothari Committee, Radhakrishnan Committee, Ranganathan Committee, Birla Committee. This is the Radhakrishnan Committee. Which committee recommended the establishment of IITs in India? The Radhakrishnan Committee recommended the establishment of the Indian Institutes of Technology, IITs. Radhakrishnan Committee, India தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களை நிறுவ பரிந்துரைத்தது. Which of the following is not a centrally funded Indian Institute of Management? IIM Ahmedabad, IIM Bangalore, IIM Lucknow, IIM Kolkata. இந்த IIM Lucknow என்பதுதான் மத்திய அரசால்
நிதி கொடுக்கப்படாத ஒரு அமைப்பு. ஐஏஎம் லக்னோ இஸ் நாட் சென்ட்ரலி ஃபண்டட், இட் இஸ் ஒன் ஆஃப் த நியூவர் ஐஏஎம்ஸ் அண்ட் இஸ் ஃபண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேச. ஆனால் உத்தரப்பிரதேச மாநில அரசால் தரப்படக்கூடிய ஃபண்டு தரப்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஐஏஎம், ஐஏஎம் லக்னோ. அடுத்து ராஷ்டிரிய உச்சடாக்கர் சிக்ஷா அபியான் ரூசா இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் எய்ம்ட் அட் இம்ப்ரூவிங் விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரிசர்ச் ஃபண்ட், ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரூசா ஃபோக்கசஸ் ஆன் இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரூசா உயர்கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது கவனம் செலுத்துகிறது. Who is responsible for accrediting and assessing the quality of Indian higher education institutions? NAAC, the National Assessment and Accreditation Council, NAAC, assesses and accredits higher education institutions in India. தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் NAAC இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பீடு செய்து அங்கீகாரம் அளிக்கிறது. The flagship initiative study in India is aimed at what? Promoting Indian art and culture abroad, attracting international students to study in India, enhancing research collaborations with foreign universities, supporting Indian students studying abroad. The flagship initiative study in India is attracting international students to study in India. Study in India, that is the slogan. It is the initiative to attract international students to pursue higher education in India. இந்தியாவில் படிப்பது என்ற அந்த ஸ்லோகன் சர்வதேச மாணவர்களை இந்தியாவில் உயர்கல்வியை தொடர ஈர்க்கும் முயற்சியாகும். What is the minimum qualification required for appointment as a vice chancellor of a central university in India? PhD degree, 10 years of teaching experience, 5 years of administrative experience, outstanding research publications. So what is the minimum qualification required for appointment as a vice chancellor? That is 10 years of teaching experience. A vice chancellor of a central university in India is typically required to have at least 10 years of teaching experience. இந்தியாவில் உள்ள ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு பொதுவாக குறைந்தது 10 ஆண்டுகள் கற்பித்தல் அனுபவம் இருக்க வேண்டும். The Central Universities Act 2009 established several new central universities in India. How many central universities were established under this act? That is the Central Universities Act 2009. 25. The Central Universities Act 2009 established 25 new central universities in India. The National Institutional Ranking Framework, NIRF, ranks higher education institutions in India based on various parameters. Which ministry oversees the NIRF ranking? That is the National Institutional Ranking Framework. The Ministry of Education, Ministry of Home Affairs, Ministry of Finance, Ministry of Health and Family Welfare. That is the Ministry of Education. The Ministry of Education oversees the NIRF rankings in India. இந்தியாவில் NIRF தரவரிசை கல்வி அமைச்சகம் மேற்பார்வை செய்கிறது. Who is responsible for formulating higher education policies in India? Ministry of Agriculture, Ministry of Finance, Ministry of Human Resource Development, now Ministry of Education and Ministry of Defence. See, Ministry of Education. The Ministry of Human Resource Development, now Ministry of Education, is responsible for formulating higher education policies in India. What is the primary regulatory body for higher education institutions in India? University Grants Commission, National Aeronautics and Space Administration, NASA, Indian Council of Medical Research, ICMR, Food Safety and Standards Authority of India, FSSAI, Food Safety and Standards Authority of India. இது வந்து பிரைமரி ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. தட் இஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், இட்ஸ் அ பிரைமரி ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. அடுத்து த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், NIRF இன் இந்தியா, ரேங்க்ஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் க்ரைட்டீரியா? எதன் அடிப்படையில் அவை அதை செய்கின்றார்கள், அந்த ரேங்க் ஆர்டரை ஏற்படுத்துகிறார்கள்? இஸ் இட்
because of number of students enrolled, research publications, number of buildings on campus, annual revenue. The NIRF ranks the higher education institutions based on criteria like research publications, teaching quality and the more. ஆராய்ச்சி வெளியீடுகள், கற்பித்தல் தரம் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் உயர்கல்வி நிறுவனங்களை NIRF தரவரிசைப்படுத்துகிறது. Which committee recommended the establishment of the Indian Institutes of Technology, IITs, in India? Raghavan Committee, Kothari Committee, Sibal Committee, Birla Committee, that is Kothari Committee. Kothari Committee recommended the establishment of the Indian Institutes of Technology, IITs, in India. What is the role of All India Council for Technical Education? What is the role? That is, AICTE is responsible for regulating and promoting technical education institutions in India. Which organization conducts the national eligibility test for lectureship and research in Indian universities? That is, National Testing Agency, NTA. The National Testing Agency conducts a national eligibility test in India. தேசிய தேர்வு முகமை இந்தியாவில் தேசிய தகுதி தேர்வை நடத்துகிறது. Which body is responsible for accrediting and rating higher education institutions in India? Association of Indian Universities, National Assessment and Accreditation Council, Board of Control for Cricket in India, Indian Space Research Organization. Which body is responsible for accrediting and ranking higher education institution in India? That is, the National Assessment and Accreditation Council, NAAC, is responsible for accrediting and rating higher education institution in India. தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுடைய அங்கீகாரம் மற்றும் தரவரிசைக்கு பொறுப்பு. What is the minimum percentage of reservation for scheduled castes and scheduled tribes in educational institution in India as per government policies? That is 25%. The government of India provides a minimum reservation of 25% for scheduled castes and scheduled tribes in educational institutions. இந்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி ஆகியோருக்கு குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீட்டை வழங்குகிறது. Which policy aimed to increase the cross enrollment ratio GER in higher education in India to 30% by 2020? எந்த பாலிசி வந்து இந்த 20-20 எந்த சதவீதத்தை எட்ட வேண்டும் என்று சொல்லியது? தட் இஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 செட் த கோல் ஃபார் அச்சீவிங் GER கிராஸ் எஜுகேஷனல் ரேஷியோ ஆஃப் 30% இன் ஹையர் எஜுகேஷன் பை 2020. தேசிய கல்விக் கொள்கை 20-20 ஆண்டிற்குள் உயர்கல்வியில் 30% ஜிஆரை எட்டுவதை இலக்காக கொண்டிருக்கிறது. Which committee recommended the establishment of the National Testing Agency for conducting entrance exam for higher education institutions? Raghavan Committee, Yashpal Committee, Kothari Commission, Singhvi Committee, that is a Raghavan Committee. Raghavan Committee recommended the establishment of the NTA for conducting entrance exams in India. Raghavan Committee இந்தியாவில் நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்காக NTAவை நிறுவ பரிந்துரைத்துள்ளது. What is the regulatory body responsible for overseeing technical education, including engineering and management institutions in India? Ministry of Human Resource Development, University Grants Commission, All India Council for Technical Education, National Board of Accreditation. இதில் எது சரியான விடை? All India Council for Technical Education, AICTE. Which committee was responsible for recommending sweeping reforms in higher education in India, leading to the establishment of the National Education Policy, NEP 2020? Kothari Commission, Yashpal Committee, Ranganath Mishra Commission, Dr. Kasturi Rangan Committee. சரியான விடை கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. த டாக்டர் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி பிளேட் அ க்ரூஷியல் ரோல் இன் ஃபார்முலேட்டிங் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. Which Indian state was the first to implement a reservation policy for the other backward classes in higher education institution? தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், கேரளா, கர்நாடகா. Tamil Nadu was the first state to implement reservations for OBCs in higher education institutions.
What is the minimum qualification required to become a vice chancellor of a central university in India? 10 years of experience. 10 years of teaching experience. Doctor of philosophy, of course, PhD, Isutra, and 10 years of teaching experience. The eligibility criteria for a vice chancellor in a central university typically include a PhD and teaching experience. In the context of higher education governance in India, what is the term deemed university refer to? Universities that have been granted autonomy by the President of India. Universities that exclusively offer distance education programs. Universities that are funded by foreign governments. Universities that provide free education to all students. This is Sariyana Padilla. Universities that have been granted autonomy by the President of India. Deemed universities are granted autonomy by the President of India to set their own academic standards. நிகர்களை பல்கலைக்கழகம் டீம்டு யூனிவர்சிட்டி என்பது நிகர்நிலை பல்கலைக்கழகம். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தங்கள் சொந்த கல்வித்தளங்களை அமைக்க இந்திய குடியரசுத் தலைவரால் சுயாட்சி வழங்கப்படுகின்றன. விச் கமிட்டி ரெக்கமெண்டட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடிஸ் இன் த கண்ட்ரி? தட் இஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. அடுத்து இதுதான் கடைசியாக உள்ளது. இதில் ஏதோ சின்ன கொஞ்சம் தவறாக இருக்கிறது போல இருக்குது, அதை நான் நிச்சயமாக செய்கிறேன். என்றால் இந்த ஐஐடிஸை தொடங்கினது ராதாகிருஷ்ணன் கமிட்டி, ஆனால் இன்னொரு பேரும் வந்தது இதில். அதனால் ஒருவேளை அதுவும் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் முதலில் சொன்னது யார் என்று பார்த்தால் ஒருவேளை அது ராதாகிருஷ்ணன் கமிட்டியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். த ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஐஐடிஸ் இன் இந்தியா. Thank you very much for your presence. God bless you abundantly. I hope I have finished the 10th unit, everything, all the subheadings. I have analyzed all the topics and I have given some important questions, answers, explanations, everything. With that, unit 10 is over. I think there are four parts in unit 10, that is higher education system. Kindly go through that, subscribe my video so that I am really boosted up and it is taken to other people, no? And it has got certain value. So for that reason, please like it, comment it. You know, yesterday there was a very good suggestion. That is why I asked you to suggest. Sometimes it may not be, revealing to me. But if you suggest to me, immediately it will be a great thing for me. I will execute that. For example, yesterday there was a student who was asking me, why don't you prepare separate videos, Tamil videos, English videos, like that, no? You broadcast videos for Tamil people in Tamil, as well as you broadcast videos in English. So why don't you do that, you know, somebody was asking me. It was an eye-opener. In fact, I tried my best yesterday night itself. It was fairly successful. It was successful, but nothing is impossible. We can do it. Perhaps those who are interested, you know, in reading everything in Tamil will be of great help. It will be of great help, you know, for them. Thank you very much for your suggestion, comments, appreciation and subscriptions, everything. Continue to support me. Thank you very much, dear friends.